இந்தியாவில் விசித்திரமான கோயில்கள் ஏராளமாக உள்ளன. அந்த வகையில் கர்நாடகாவில் உள்ள ஜெர்னி நரசிம்மர் குகை கோவில் மிகவும் விசித்திரமான கோயில். கர்நாடகாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள பிதர் நகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜெர்னி நரசிம்மர் கோயில். மலையின் அடியில் 300 அடி நீளமுள்ள இந்த குகை கோவிலின் மூலவர் நரசிம்மர். மற்ற கோவில்களைப் போல சாதாரணமாக பக்தர்கள் சென்று வழிபட்டு வர முடியாது. இந்த கோவிலில் 4 முதல் 5 அடி வரை நீர் நிறைந்திருக்கும். இந்த நரசிம்மர் மார்பளவு தண்ணீர் சூழ்ந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதனால் குகைக்குள் சென்றால் மார்பளவு முதல் கழுத்து வரை தண்ணீரில் நடந்தபடி கோவிலுக்கு செல்ல முடியும். பக்தர்கள் கைப்பிடித்து செல்ல கைப்பிடியும் மேற்பரப்பில் விளக்குகளும் பொருத்தப்பட்டுள்ளன. குகையில் நரசிம்மரும் சிவலிங்கமும் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். இங்கு நரசிம்மர் சுயம்புவாக தோன்றிய புராணம் கூறுகிறது. இந்த இடத்தில் நரசிம்மர் ஜலஸ்வரன் என்ற அரக்கனை வதம் செய்ததாகவும் அதனால் இந்த குகையில் நீராக மாறி பாதத்தில் சரணடைந்ததாக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குகை கோவிலில் நீர் எங்கிருந்து வருகிறது என்பது இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. குகையில் உள்ள தண்ணீர் அதிசய நீராக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் பல மூலிகைகள் கலந்திருக்கதாகவும் அதனால் அங்கு வரும் பக்தர்களுக்கு பல நோய்கள் குணமாகுவதாகவும் நம்புகின்றனர். அதனால் நாளுக்கு நாள் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வண்ணம் உள்ளது. சற்று கடினமாக பாதையாக அந்த குகை கோவில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு சென்று ஜெர்னி நரசிம்மரை வழிபடலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வைபக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.